மும்பையின் தொடர் தோல்வி ஒழுங்கா தோனி இடங்கத்துக்கோ, ஆவேசப்பட்ட சச்சின் டெண்டுல்கர். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணியானது 13 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தியது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸை வென்ற தல தோனி அவர்கள் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதனையடுத்து சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரராக இசான் கிசான் கேம்ரூன் கிரீன் இணை களமிறங்கியது. இதனையடுத்து தூசர் தேஷ்பாண்டே வீசிய 2வது ஓவரில் கேம்ரூன் கிங் 6 ரன்களில் ஆட்டமிழக்க, தீபக் சஹர் வீசிய 3வது ஓவரில் இசான் கிசான் 7 ரன்களிலும் ரோஹித் சர்மா கோல்டன் டக்கோட் ஆகி ஆட்டமிழந்தனர். இதனால் மும்பை அணியானது 14 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் இழந்து தடுமாறியது. அதன் பின்னர் வந்த நோகல் பதரோ சூரியகுமார் யாதவ் இணையானது நிதானமாக ஆடியது. இதனால் மும்பை அணியானது பவர் பிளே ஓவர்களின் முடிவில் 34 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதன் பின்னர் சூரியகுமார் யாதவ் ஒவ்வொரு ஓவருக்கும் பவுண்டரியை விளாசத் தொடங்கினார். சூரியகுமார் யாதவ் அட்டக் செய்ய நினைத்து ஜடேஜா பந்து வீச்சில் 26 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து சிறப்பாக ஆடிய இளம் வீரர் நேகல் வரதோ 46 பந்துகளில் அரைசதம் விளாசினார். அதன் பின்னர் ஜடேஜா வீசிய 17வது ஓவரில் மும்பை அணி 17 ரன்களை விளாசியது. இதனால் மும்பை அணி சவாலான இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதிரான பந்து வீச்சில் நோகல் வதரா அவர்கள் 64 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் தூசர் தேஷ்பாண்டே வீசிய 19வது ஓவரில் டிம் டேவிட் 2 ரன்களில் ஆட்டமிழக்க, அதன் பின் வந்த பதிரானா வீசிய கடைசி ஓவரில் அர்ஷத் கான் 1 ரன்னிலும் ஸ்டாப்ஸ் 20 ரன்களிலும் வெளியேறினார்கள். இறுதியாக மும்பை அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்களை மட்டுமே சேர்த்தது. 140 ரன்கள் எடுத்தால் வெற்றிகின்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணியானது ருத்ராஜ் 16 பந்துகளில் 30 ரன்களை சேர்த்தார். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடியானது 46 ரன்களையும் சேர்த்தது. கான்வே ஒருபுறம் நிலைத்திரென்று விளையாட ரஹேனா 26 ரன்களிலும் ராயுடு 12 ரன்களிலும் ஆட்டமிழக்க, கான்வே 44 ரன்களிலும் வெளியேற இறுதியில் சிவம் தூவே 26 ரன்கள் எடுக்க தலதோனி அவர்கள் அணியின் 2 ரன்களை எடுத்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தார். இதன் மூலம் 17.4வது ஓவரில் சிஎஸ்கே அணியானது 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் சிஎஸ்கே அணியானது 11 போட்டிகளில் விளையாடி 13 புள்ளிகள் பெற்று 2வது இடத்திற்கும் முன்னேறியது. மும்பை அணி 10 புள்ளியுடன் 6வது இடத்திலும் உள்ளது. அதேபோல மும்பையின் இந்த தோல்வி குறித்து சச்சினும் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே அணியானது சேப்பாக்கம் மைதானத்தில் நன்றாக விளையாடி வருகிறது. அப்படிப்பட்ட சேப்பாக்கம் மைதானத்தில் நல்ல பிச்சில் கூட மும்பை அணி இவ்வளவு மோசமாக விளையாடி உள்ளது. அதே போல ஓப்பனிங்கை எதற்காக மாத்தினீங்க என்றும், அதே போல தொடர் வெற்றிகளை குவித்து வந்த ஆடுமுழவனை மாற்றி ஏன் தற்போது புதிய ஆடுமுழவனுடன் விளையாட போனீங்க என்று சச்சின் அவர்கள் இதுவரையிலும் இல்லாத வகையில் மிகவும் கோபத்துடன் பேசியிருந்தார். அதே போல தல தோனி அவர்கள் எப்போதுமே அவரது டீம் செட்டாகிவிட்டால் அதன் பின்னர் அவர் டீமை மாற்ற மாட்டார். ஓப்பனிங், மிடில் ஆர்டர் என எதனையும் மாற்ற மாட்டார். அதனை ஏன் நீ செய்யவில்லை என்று ரோஹித் சர்மாவை விளாசி தள்ளியுள்ளார் சச்சின் டெண்டுல்கர். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.